நீர் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீர் தோசைக்கு தேவையான பொருட்களில் பச்சரிசி, தோசை அரிசி இருக்கு இல்லைங்களா, அந்த அரிசியை ஒரு கிளாஸு 5 லிருந்து 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இது இந்த தோசை செய்யறதுக்கு மாவு புளிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கிளாஸு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் 2 ஸ்பூனு, 2 ஸ்பூனுக்கு மேலே வேண்டாம், ரொம்ப அதிகமாக போட்டோம்னா தோசை வந்து வெடிப்பு வெடிப்பாக வந்துடும். அதுக்கடுத்தது உப்பு தேவையான அளவுக்கு, இந்த தோசைக்கு தேவையான அளவுக்கு. இதை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தண்ணி வடிச்சுட்டு அரிசி மட்டும் நான் போட்டுருக்கிறேன். அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் இருக்குது இல்லையா, பச்சை தேங்காய், அந்த தேங்காவை நான் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். அது ஒரு 2 ஸ்பூனு. இந்த தோசைக்கு தேவையான அளவுக்கு நான் 1/2 ஸ்பூனு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். அதாவது நம்ம மோர் சொல்லுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நீர் தோசை நல்லா வரும். இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. அங்கே பாருங்கள், மேலே தண்ணியாட்ட இருக்குது. இப்போ நம்ம தோசை எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். கல் நல்லா சூடாக இருக்குது. நம்ம ஒரு வெங்காயத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த தோசை ஊற்றும்போது கல் சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் மிதமான தீயில் வச்சுக்கணும். ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி நல்லா கலக்கிக்குங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா தோசை மேலே எழுந்திருக்கு பாருங்கள். இது திருப்பி போட வேண்டியதில்லை. ஒரு பெருசாக பிளேட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துட்டு இப்படி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் பொறுத்து உள்டா பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு முறை எண்ணெய் ஊற்றிட்டு இன்னொரு தோசையும் எப்படி ஊற்றுறதுன்னு காமிக்கிறேன். ஒவ்வொரு டைமும் நல்லா மாவை இது மாதிரி கலந்து விட்டுங்க. இந்த தோசைக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி மூடி போட்டு மூடிடலாம். பாருங்க, அருமையான நீர் தோசை ரெடி. இப்படி உல்டா பண்ணிக்கலாம். ஏன் உல்டா பண்ணுறேன்னா உன்னோட ஒன்று ஒட்டிக்கும், அதனால நான் உல்டா பண்ணிட்டு வச்சிருக்கிறேன். இது நல்லா வந்துருக்கு பாருங்க. எடுத்துட்டு நம்ம ஒரு பிளேட் சொன்ன இல்லையா, அந்த பிளேட் மேலே போட்டுக்கலாம். சுவையான கர்நாடகா ஸ்டைல் நீர் தோசை ரெடி. நீர் தோசை ரெடி. சட்னி, சாம்பார் ரெண்டுத்துக்குமே இது ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். பயத்தம்பருப்பு சாம்பார் ரொம்ப காம்பினேஷன் நல்லா இருக்கும். கர்நாடகா ஸ்டைல் நீர் தோசை ரெடி.